சினிமாவே வேண்டாம்னு நொந்து போயிருக்காரு பிக் பாஸ் பிரபலம். சாய் பல்லவியோட லவ்வர் யார் தெரியுமா? எந்திரன் படத்துல பாட்டு பாட மைக்கேல் ஜாக்சனே ஒத்துக்கிட்டாரு, ஆனாலுமே அது நடக்கல. ரீரிலீஸ் ட்ரெண்ட் ஆகி இருக்கிற நேரத்துல கமலஹாசன் படத்தை ரீரிலீஸ் பண்ண தடை போட்டிருக்காங்க. இந்தியன் 3 படத்துல இந்தியன் தாத்தா சேனாதிபதிக்கு ஒருத்தர் அப்பாவா நடிச்சிருக்காரு, அது யாரு தெரியுமா? இந்த தொகுப்புல விரிவா பார்க்கலாம். வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ். மாடலிங் துறையிலிருந்து பிக் பாஸ் ஷோவுக்கு போட்டியாளரா போய் பிரபலமானவர் பாலாஜி முருகதாஸ் பிக் பாஸ்க்கு அப்புறமா தொடர்ந்து சில படங்கள்ல நடிச்சிட்டு வந்தாரு. இந்த நிலையில இவர இப்போ ஃபயர்னு ஒரு படத்துல நடிச்சிருக்காரு. அதுல நடிக்கிறதுக்காக JSK பிலிம் கார்பரேஷன் நிறுவனம் இவருக்கு 1 ரூபா கூட சம்பளமா குடுக்கலன்னு சொல்லி இப்ப கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இதனால மன உளைச்சலுக்கு ஆளான பாலாஜி, என்னால முடியல, நான் சினிமாவை விட்டே போறேன் அப்படின்னு மன வருத்தத்தோட சொல்லியிருக்காரு. தன்னுடைய 10 வருட காதலன் யாருன்னு நடிகை சாய் பல்லவி வெளிப்படையா பேசினது இப்போ வைரல் ஆகிட்டு வருது. ரன்பீர் கபூர் ராமரா நடிக்கக்கூடிய ராமாயணத்துல சீதையா சாய் பல்லவி நடிச்சிட்டு வராங்க. படத்தினுடைய முத்த காட்சிகள்ல இருந்து விலகி இருக்கக்கூடிய சாய் பல்லவி தன்னுடைய 10 வருட காதலன் யாருன்னு சொல்லியிருக்காங்க. மகாபாரத மேல சாய் பல்லவிக்கு மிகுந்த மரியாதை இருக்காம். அர்ஜுனனினுடைய மகன் அபிமன்யுவை ரொம்ப பிடிக்கும்னும், அவரை பத்தி நிறைய படிச்சிருக்கேன், 10 வருடங்களா அபிமன்யுவை காதலிச்சுட்டு வரேன்னு சாய் பல்லவி சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட ரசிகர்கள், ஓ புக்ல இருக்கிற கேரக்டரா, நல்ல வேளை நான் கூட நிஜமாவே யாரையோ காதலிக்கிறேன்னு சொல்லிருவீங்களோன்னு பயந்துட்டேன்னு கமெண்ட் பண்ணிட்டு வராங்க. நடிகர் கமலஹாசன் நடிச்சு 1991 வெளியான குணா படத்தை ரீரிலீஸ் செய்ய பட தயாரிப்பு நிறுவனமான பிரமீட் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்துக்கு இடைக்கால தடை விதிச்சிருக்கு சென்னை உயர்நீதிமன்றம். சில மாதங்களுக்கு முன்னாடி மலையாளத்துல மஞ்சுமல் பாய்ஸ் படம் வெளியானதுக்கு அப்புறமா கமல் நடிச்ச குணா படம் ரீரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இந்த படத்தினுடைய பதிப்புரிமைய தான் வாங்கியிருக்கிறதா கன்ஷியாம் ஹேம்தேவ் சொல்லியிருக்காரு. மேலும் குணா படத்தை ரீரிலீஸ் செய்ய நிரந்தர தடை விதிக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கையும் தொடர்ந்திருந்தாரு. இந்த வழக்கு விசாரிச்ச உயர்நீதிமன்றம் படத்தை ரீரிலீஸ் பண்றதுக்கு இடைக்கால தடை விதிச்சு July 22 மனுவுக்கு பதிலளிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. எந்திரன் படத்துல பாடல பாட மைக்கேல் ஜாக்சனே ஒத்துக்கிட்டாருன்னு AR ரஹ்மான் இப்ப சமீபத்துல சொல்லியிருக்காரு. ரசிகர்கள் கூட நடத்தின உரையாடல் ஒன்றுல AR ரஹ்மான் இந்த விஷயத்த சொல்லியிருக்காரு. 2009 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர்ல இருக்கும் போது ஏஜென்ட் ஒருத்தர் மூலமா மைக்கேல் ஜாக்சனை சந்திக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாராம். அவர் இது தொடர்பா ஒரு மெயில் கூட அனுப்பியிருந்தாராம், ஆனா மெயிலுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரலையாம். அதுக்கப்புறம் AR ரஹ்மானும் அதை பெருசா எடுத்துக்கலையாம். அப்புறம் AR ரஹ்மானினுடைய பெயர் ஆஸ்கார் பரிந்துரையில வந்திருக்கு. அதுக்கப்புறமா மைக்கேல் ஜாக்சன் AR ரஹ்மானை சந்திக்க விரும்புறதா தெரிவிச்சிருந்தாராம். ஆஸ்கார் வென்றதுக்கு அப்புறமா அவருடைய வீட்டுக்கே போய் 2 மணி நேரம் அவரை சந்திச்சு பேசினாராம். அதுக்கப்புறமா AR ரஹ்மான் இந்தியா வந்திருக்காரு. அப்போ எந்திரன் படத்தினுடைய இசை பணிகள் நடந்துகிட்டு இருந்துச்சு. இயக்குனர் சங்கர் கிட்ட மைக்கேல் ஜாக்சனை சந்திச்ச விஷயத்தை பத்தி AR ரஹ்மான் சொல்லியிருக்காரு. அப்போ இயக்குனர் சங்கர், நீங்களும் மைக்கேல் ஜாக்சனும் சேர்ந்து பாடலாமே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே AR ரஹ்மானும் எக்ஸைட் ஆகி மைக்கேல் ஜாக்சனை கால் பண்ணி இந்த விஷயத்த எல்லாமே சொல்லியிருக்காரு. மைக்கேல் ஜாக்சனும் பாட ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா 2009 ஜூன் மாதம் அவர் இறந்து போயிட்டாரு. படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதான்னு பல குழப்பங்கள் நிலவிட்டு வருது. இந்த நிலையில இயக்குனர் சங்கர் இந்தியன் 3 பட அப்டேட் ஒன்னு கொடுத்திருக்காரு. இந்தியன் 2 படத்துல கமலினுடைய காட்சிகள் ரொம்பவே கம்மியா இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் மத்தியில ஒரு எண்ணம் நிலவிட்டு வருது. இந்த நிலையில இதுக்கு பதிலளிச்ச இயக்குனர் சங்கர், கமலினுடைய நிறைய காட்சிகள் இந்தியன் 2 படத்துல இருக்கு, மேலும் அவர் வராத காட்சிகள்ல கூட மற்ற நடிகர்கள் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்தியன் 3 படத்துல இந்தியன் தாத்தா சேனாதிபதியினுடைய தந்தையா நடிகர் கமலே தான் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது படத்து மேல இருக்கக்கூடிய ஆர்வத்தை இன்னுமே அதிகரிச்சிருக்கு. இதே மாதிரி இன்ஸ்டன்டான சினி அப்டேட்ஸோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from அஸ்வந்திதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.